வணக்கம் மக்களே தயவு செஞ்சு இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க்கில் ரெண்டு கேட்டகிரியில் வேக்கன்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் அண்ட் தென் பேங்கிங் அசோசியேட் ப்ரொபேஷனரி ஆஃபீஸருக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா கேட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் கிராஜுவேட்டாக இருக்கணும் தான் சொல்லியிருக்காங்க நீங்கள் அதாவது ஆன்லைன் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் ஃபைனல் எக்ஸாம் எழுதி ஃபைனல் ரிசல்ட் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு மொத்தம் முன்னூற்றி ஐம்பது வேகன்சி ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா இருபதுலேருந்து ரெண்டு வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு கேட்டகரிக்கும் வந்து ஏஜ் ரிலாக்சேஷன் இருக்குது அதை வந்து நோட்டிஃபிகேஷன் ஃபைல் டீட்டெயில்டான நோட்டிஃபிகேஷன் ஃபைலில் ரெஃபர் பண்ண சொல்லியிருக்காங்க அதே போல் பேங்கிங் அசோசியேட்டுக்கு மொத்தம் ஆயிரத்தி ஐநூறு வேகண்ட் ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு அதற்கும் வந்து கிராஜுவேஷன் தான் கேட்டிருக்காங்க ப்ளஸ் ஃபைனல் ரிசல்ட் வந்து டிக்ளர் ஆகிருக்கணும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே டிக்ளர் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கும் ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா இருபதுலேருந்து முப்பது வரைக்கும் சொல்லியிருக்காங்க இதுக்கானவும் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் வந்து ரிலாக்சேஷன் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க எப்பவுமே ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆச்சுன்னா நான் அஃபீஷல் சைட்டில் எப்போ வந்து செக் பண்ணி பார்ப்பேன் அப்படி செக் பண்ணி பார்க்குறப்பதான் தெரிஞ்சு ஜேகேங்க் டாட் காம் அப்படிங்கிற வெப்சைட் தான் ஆஃபிஷல் வெப்சைட் அதில் வந்து கியர்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ள போய் பார்த்தேன் இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆஸ் பர் த டைரக்ஷன் ஆஃப் ஆனரபிள் ஹை கோர்ட் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அந்த அந்த கோர்ட்டுனுடைய ஆர்டரின் பேரில் இப்போதைக்கு ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் போஸ்போன் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க டிஃபால்ட் அப்படின்னா போஸ்ட்போன் இப்போதைக்கு தள்ளி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க கீழே இருக்க அந்த நோட்டீஸுங்கிறதான் வந்து அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணப்பட்ட நோட்டிஃபிகேஷன் இவ்வளோ நேரம் அதை பற்றி தான் இருந்தேன் அதுக்கப்புறம் நான் எப்பவுமே ஒரு சில வெப்சைட்ஸ் எல்லாம் சர்ச் பண்ணி பார்ப்பேன் என்னென்ன நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க அப்படிங்கிறத அப்படி ஒரு சில வெப்சைட்கள் தேடும்போது சில விஷயங்கள் ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க்கான சில விஷயங்கள் கிடச்சிது என்ன அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அண்ட் ஓபிசி கேட்டகரிக்கு எயிட் ஹண்ட்ரட் ரூபீஸ் அதர் கேட்டகரி எல்லாத்துக்குமே சிக்ஸ் ஹண்ட்ரட் சம்திங் கொடுத்துருந்தாங்க ஸோ இதுதான் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இதை பற்றினா இன்னும் தெளிவான வீடியோவாக அதாவது இப்போதைக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷனாக கொடுத்தாச்சு இன்னும் சில ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு அந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஃபைலோடு நான் வரேன் கண்டிப்பாக அந்த ஹைகோர்ட்டோடைய ஆர்டர் வந்து கிளியர் ஆனதுக்கப்புறம் ஆன்லைன் ப்ராசஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் அதை பற்றின ஒரு வீடியோவும் நம்ம பண்ணலாம் அது வந்ததுக்கப்புறம் நான் வந்து கண்டிப்பாக ஒரு வீடியோ பண்ணுவேன் அதில் உங்களுக்கு வந்து நான் தெளிவாக சொல்லிடுறேன் எப்படிலாம் ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணலாம் என்னென்ன ப்ராசஸ் அப்படிங்கிறத நான் சொல்லிவிடுறேன் இதுக்கான எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க தான் நான் சொல்கிறக்காக தான் இந்த பதிவு ஆஸ் யூஷுவல் பேங்கிங் செக்டருக்கு என்னென்ன சிலபஸ் இருக்குமோ அதே தான் இருக்கும் அதாவது ஆப்டிடியூட் ரீசனிங் வேர்பல் வேர்பல்னால் இங்கிலீஷ் அண்ட் தென் ஜென்ரல் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதெல்லாம் தான் வந்து இதுக்கும் ஒரு எக்ஸாம் ப்ராசஸ்க்கான ஒரு பேட்டர்னாக இருக்குது ஸோ எல்லாத்து மாதிரியே தான் எல்லா பேங்கிங் செக்டாருக்கும் இருக்க மாதிரியே தான் இருக்கும் ஸோ வேறு எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது இதோ இந்த வீடியோவோ ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை காண்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பூவரசன் நன்றி வணக்கம்